ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய வீட்டுக்கு மாடிப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க் செய்ய எவ்வளோ செலவு ஆனது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ் ஸ்டீல் ஒர்க்கும்பாங்க. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மெட்டீரியல் வாங்கினா எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆகுது, அதன் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸரோட எஸ்எஸ் ஸ்டீல் ஒர்க்கு. இந்த ஸ்டீல் ஒர்க்குக்கு நம்ம வந்து எவ்வளோ மெட்டீரியல் வாங்கினோம், எவ்வளோ வந்து நம்மளுக்கு லேபர் காஸ்ட் ஆனது, எத்தனை நாளில் செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 10-20 அடி வந்துச்சு. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து வாங்கினோம் அப்படின்னு சொன்னால், ஒரு லென்த்து 1.5 பைப்பு ஸ்டெயின்லெஸ்லேயே 1.5 வாங்கிட்டோம். அதுதான் இந்த பெருசு. இந்த லெக்கை இது மேலே கைப்பிடி போடுற ஒரு டாப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 சைஸு. இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு லெக்கு கொடுத்துருப்போம், லாஸ்ட்டாக ஒரு லெக்கு இந்த ஃபஸ்ட்டில் அதை கொடுத்துருக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 பைப்பில் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு படிக்கட்டு ஒரு படிக்கட்டு அதில் வந்து லெக்கு வந்து போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் பைப்பு. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு சிம்பிளாக அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து ஹைட்டு ரொம்ப அதிகம் போகுது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து 2 இன்ச் பைப்பு கை பிடிக்கும், நம்ம லெக்குக்கு வந்து 1.5 போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 1.5 வந்து கை பிடிக்கும், லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் பைப்பு போட்டுங்க. அது இல்லாமல் வந்து சைடில் வந்து ஒரு 3 பைப்பு போட்டிருக்கோம், அது வந்து 3/4 இன்ச் பைப்பு வந்து போட்டுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. இதுதான் வந்து மெட்டீரியலோட சைஸு. 3/4 இன்ச் வந்து 3 ரன் போட்டிருக்கோம். 1 இன்ச் வந்து லெக்குக்கு போட்டிருக்கோம். லெக்குனால் வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிது பாருங்கள். அது மேலே கைப்பிடிக்கு வந்து 1.5 போட்டிருக்கோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நிற்கிறதுக்கு நம்ம லெக்குக்கு வந்து 1.5, எண்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து 1.5 போட்டாச்சு. இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் லெவல் வரைக்கும் போயிருக்கணும். நாங்கள் வந்து நிப்பாட்ட சொல்லிட்டோம், இதுலேயே வந்து திருப்பிங்க, ஏதாச்சும் வந்து தூக்கிட்டு வரும்போது எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே முன்னாடியே நிப்பாட்டியாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டிங் ஏரியா அது வந்து திரும்பவும் பாருங்கள், அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பேஸு நிறையா இருக்குது. இங்கே வரைக்கும் நம்ம இந்த லேண்டிங் ஏரியாவிலையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாச்சும் தூக்கிட்டு வரும்போது வந்து நம்மளுக்கு இடிக்கும். அதனால் வந்து அதுமாரி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ஒரு 12-15,000. இது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகம். 12-15,000, 12,000-15,000 வரைக்கும் மெட்டீரியலே ஆகிடுச்சு இந்த சின்ன ஒர்க் செய்கிறதுக்கு. கிலோ 300 ரூபாய் ஏதோ சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஒரு பைப்பு 20 அடியில் ஒன்று வாங்கி வச்சு, 1.5 இல்லை 1 அதுமாரி 20 அடி, 3/4 வந்து 60 அடி வாங்கிடுச்சு. மொத்தம் வந்து 12-15,000 வரைக்கும் நம்மளுக்கு செலவாகிடுச்சு. இது ரெண்டு கூலின்னு வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா கேட்டாங்க, நம்ம 5,000 ரூபா கொடுத்தோம். இது ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்து காலையில் 9:00 ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நைட்டு 8:30 ஆகிடுச்சு முடிக்கிறதுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5,000 சார்ஜ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கு நல்லா ஹார்ட் ஒர்க்கு இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து போடுறதுக்கு வந்து ஆன செலவு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 20,000 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. இதே வந்து நீங்கள் வந்து நார்மல் இரும்பில் போட்டிங்கன்னா 10,000 நீங்கள் முடிச்சிடலாம். நார்மல் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 முடிச்சிடலாம். நம்ம ஸ்டெயின்லெஸ்ல போட்டோம்னா டபுளாக ஆகிடும், 20,000 வரைக்கும் நம்மளுக்கு செலவாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்காது, எதுவுமே பண்ணாது, நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து எம்எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்கும், கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பராமரித்தோம்னா அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.